அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு தள்ளுபடி செய்திருக்கிறது. பல முறை மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. ஜாமீன் கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து சில ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அது திருத்தப்பட்டிருந்ததாக சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஜாமீன் மனுவை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பதாக தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் மதன். மதன், விவரத்தை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக, அதாவது செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். ஏற்கனவே கடந்த இரண்டு முறை அவர் ஜாமீன் கேட்கும் போது அவருடைய உடல்நிலை மற்றும் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அடிப்படையில் அவர் ஜாமீன் கேட்டு வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை மூன்றாவது முறையாக அவருடைய அந்த வங்கி கணக்கில் இருந்த அந்த உண்மை தொகைகளை திருத்தி பொய்யாக புகார் அளிக்கப்பட்டதாகவும், எனவே அதற்கான ஆதாரங்களை மேற்கோள் காட்டிதான் இந்த முறை அவர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது குற்றம் நடைபெற்றதாக கூறப்படும் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த அந்த வங்கி பண வர்த்தனை கூட இந்த வழக்கில் அமலாக்கத்துடன் பொய்யாக சேர்த்துள்ளதாகவும், தனக்கு எதிராக வேண்டுமென்றே இது போன்ற ஒரு பொய் புகாரை அளித்து தான் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இருந்த போதும் தற்போது இந்த ஒரு வாதங்களை ஏற்க மறுத்து இந்த ஜாமீன் மனுவை தற்போது நீதிபதி அல்லி தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருந்தது மதன்? அதாவது அவருடைய முக்கிய வாதங்களை பார்க்கும் போது அவருடைய அந்த வங்கி கணக்கில் இருந்த அந்த உண்மையான தொகையை கொண்டு அவர்கள் அதை எடுக்கும் போது அவர்கள் கொடுத்த புகாரில் அந்த தொகையை வேறு மாதிரி திரித்து புகாரில் பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்படுது. உதாரணத்திற்கு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு 400,000 ரூபாய் அந்த வங்கி கணக்கில் அவருக்கு டெபாசிட் ஆகியிருந்தால் அதை 14,00,000 அவர் பொய்யாக அந்த டெபாசிட் செய்ததாக இந்த அமலாக்கத்துறை பொய்யான ஒரு விஷயத்தை அங்கு திரித்ததாக அவர் தெரிவிக்கப்பட்டது. எனவே இவர்கள் கூறுவது போல சுமார் 1,34,00,000 ரூபாய் பணம் பெறப்பட்டதாக கூறப்படும் தவறு. இது போன்று அதிகபட்சமாக அந்த தொகையை அவர்கள் உயர்த்தி திருத்தி போட்டதினால்தான் இந்த ஒரு தொகையானது 134,00,000 ரூபாய் வந்தது. அவ்வாறு இல்லாமல் உண்மை தொகையை கணக்கிட்டிருந்தால் 1 கோடி கூட வராது. எனவே இந்த 1 கோடி ரூபாய்க்குள்ளாக இது போன்ற ஒரு பணம் இருந்தால் அதனை அமலாக்கத்துறை, அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் வராது என்ற ஒரு வாதம் தான் செந்தில் பாலாஜி தரப்பில் முக்கியமான ஒரு வாதமாக உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அரியம்மா சுந்தரம் எடுத்து வைத்திருந்தார். ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவருடைய வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த பென்ட்ரைவ் மற்றும் ஹார்ட் டிஸ்கில் யார் யாரிடமுக்கெல்லாம் பணம் பெற்றுக்கொண்டு எவ்வளவு பணம் பெற்றுக்கொண்டு வேலை வழங்கப்பட்ட தொடர்பான அனைத்து விவரங்களும் உள்ளது. எனவே ஏற்கனவே அந்த பென்ட்ரைவ் மற்றும் ஹார்ட் டிஸ்கலை ஏற்கனவே நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. இவர்கள் சொல்வது போல எந்த ஒரு தகவலும் அந்த ஒரு விஷயங்களும் எந்த திருத்தப்படவும் இல்லை, மாற்றப்படவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த வழக்கில் அவருடைய சகோதரர் அசோக் இதுவரைக்கும் தலைமறைவாக உள்ளார். இவரும் கூட தற்போது அமைச்சராக தொடர்ந்து வருகிறார். எனவே இந்த நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கினால் அவர் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்ற ஒரு வாதம் அமலாக்கத்துறை தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கில் இதே நீதிபதி அவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த போது இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது அமைச்சராக தொடரும் அமைச்சர் செந்தில் பாலாஜி இவர் வெளியே வந்தால் சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்ற எந்த ஒரு உத்தரவாதம் இல்லை, அது நிரூபிக்கப்படவில்லை என்றுதான் கடந்த முறை கூட அவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். தற்போது இதே போன்ற வாதத்தை மீண்டும் அமலாக்கத்து தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவருடைய வீட்டில் சோதனை, அது கல்லூரியில் சோதனை நடத்த போது அமலாக்கத்துறை அதிகாரிகளை தாக்கவும் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்போது வழக்கப்பதிவு செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களுக்கு உடனடியாக ஜாமீன் கிடைத்து விட்டது. இதையும் மேற்கோள் காட்டி அமலாக்கத்துறை தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. எனவே செல்வாக்கு மிக்க அமைச்சராக செந்தில் பாலாஜி இருப்பதால் அவரை வெளியே விட்டால் இந்த வழக்கில் சாட்சிகளை கண்டிப்பாக கலைத்து விடுவார், எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு வாதம் தான் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து இந்த வழக்கில் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த இரண்டு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தான் தற்போது மூன்றாவது முறையாக செந்தில் பாலாஜியுடைய இந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். இப்ப அடுத்த கட்டமா செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம், அவர் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க?
அதாவது ஏற்கனவே இந்த வழக்கில் கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பிறகு அவர் 2 முறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்து அது தள்ளுபடி செய்யப்பட்டது. முதல் முறை ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யும் போது அவருக்கு கஸ்டடி வழங்கப்பட்டதால் அந்த கஸ்டடி தொடர்பான வழக்கு விசாரணை எடுக்கப்பட்டதால் அந்த முதல் முறை ஜாமீன் மனு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. 2வது முறையாக அவருடைய அந்த உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க முடியாது, அவர் வெளியே வந்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்ற அந்த அடிப்படையில் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. 3வதாக மீண்டும் உயர்நீதிமன்றத்தை செந்தில் பாலாஜி அணுகினார். அப்போதும் இவர் செல்வாக்கு மிக்க நபர், இவர் வெளியே ஜாமீனில் வெளியே விட்டால் சாட்சியை கலைத்து விடுவார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய சகோதரர் அசோக் தற்போது வரைக்கும் தலைமறைவாக இருப்பதால் இவருக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் சென்று அங்கும் ஜாமீன் தர மறுத்ததை அடுத்து மீண்டும் அந்த இதே நீதிமன்றத்தை நாட வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. அதன்படிதான் 3வது முறையாக தற்போது இதே சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்தை செந்தில் பாலாஜி அணுகியுள்ளார். ஆனால் தற்போது மீண்டும் அவருக்கு எதிராக தான் தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளது. எனவே அடுத்தபடியாக உயர்நீதிமன்றத்தை அணுவதற்கான அந்த நடவடிக்கைகளில் தற்போது செந்தில் பாலாஜி தரப்பு ஈடுபடுவார்கள். இருந்த போதும் தற்போது நாளை முதல் இந்த பொங்கல் விடுமுறைகள் வருவது என்பதால் பொங்கல் கழித்து இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா வந்தன், மீண்டும் ஒரு முறை என்ன காரணத்தை குறிப்பிட்டு தற்பொழுது 3வது முறையா வந்து இந்த ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. இந்த வழக்கு தொடர்பா சட்ட வல்லுநர்கள் தரப்புல எல்லாம் என்ன சொல்றாங்க, என்ன கருத்து நிலவுது? கண்டிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியுடைய 3வது முறையாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. செந்தில் பாலாஜி தரப்பில் வைக்கப்பட்ட முக்கியமான வாதங்களை பொறுத்த வரைக்கும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த ஆவணங்கள், அதாவது வங்கி கணக்கிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கணக்குகளை தவறாக திருத்தி அவருக்கு எதிராக அந்த புகாரில் தெரிவித்துள்ளதாகவும், தன் மீது பொய்யாக வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வங்கி உண்மையான வங்கி கணக்கை பார்க்கும்போது அவர்கள் சொல்வது போல 1,34,00,000 ரூபாய் வராது. ஆனால் அந்த தொகைகளை அவர் அதிகமாக அவர்கள் மாற்றி அது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி தன் மீது பொய்யான வழக்கு போட்டுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் 1 கோடி ரூபாய்க்குள்ளாக உண்மையான தொகை இருப்பதனால் இது போன்ற சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்டத்தில் இந்த வழக்கு வராது என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கில் ஏற்கனவே அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த பென்டிரைவில் யார் யாருக்கெல்லாம் அவர் பணம் கொடுத்தார், எவ்வளவு பணம் கொடுத்தார் என்ற அனைத்து தகவல்களும் உள்ளது. ஏற்கனவே இந்த தகவல்கள் அனைத்துமே பென்டிரைவ் அனைத்துமே நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. இந்த சூழலில் தற்போது அடுத்தபடியாக அந்த சாட்சி விசாரணை உள்ளிட்ட நடைமுறைகள் தொடங்க உள்ளது. எனவே இவருக்கு தற்போது ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த ஒரு வாதங்களை ஏற்றுக்கொண்டுதான் தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜியுடைய மனுவை 3வது முறையாக தள்ளுபடி செய்து தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விரிவான விவரங்களை கொடுத்தீங்க, நன்றி மதன்.